ஒரு கப் மைதா, ஒரு ஸ்பூன் சுகர், இது ப்ரௌன் சுகர், ஒயிட் சுகர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் சால்ட், ஸ்பூன் ஆயில் அண்ட் 50 ml மில்க். மில்க் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மாவை நல்லா நீட் பண்ணிக்கிறோம். நல்லா மாவை பிசைஞ்சு விடணும். அந்த சுகரும் சால்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகணும். மாவை இந்த மாதிரி பிசைஞ்சதுக்கப்புறம், நல்லா சாஃப்டாக பிசைஞ்சதுக்கப்புறம் 10 minutes நல்லா நீட் பண்ணணும். நல்லா இந்த மாதிரி உருட்டி பிசைஞ்சிடணும். ஒரு 2 times 3 times இந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. அப்போ தான் மாவில் நல்லா சாஃப்டாகும். எவ்வளோ சாஃப்டாக இருக்கோ அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வந்து பரோட்டா கிடைக்கும். மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆயில் அப்ளை பண்ணிவிடுங்க மேலே ஃபுல்லாக. மாவு வந்து ட்ரை ஆகக்கூடாது. மாவு ரெண்டைய இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி அடியில் இப்படி இப்படி வெளியில் எடுத்துக்கணும். ஒரு பவுல் மேலே டாப்பில் வந்து இந்த மாதிரி எடுக்கணும். எடுத்து இதை வந்து பவுல் பண்ணி அப்படியே மோல்ட் பண்ணி இப்படி வச்சுக்கணும். எல்லா பவுல்லையும் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுடுங்க, இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக ஆகிடும். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே தேய்ச்சிக்கிறோம். நம்ம எடுத்துகிட்டு எடுக்க பண்ண போகிறது வந்து ஒரு சின்ன பரோட்டா மாதிரி தான், காயின் பரோட்டா. ஸோ அது அதுக்கு ஸ்மால் உருண்டையே போதும். சின்ன சின்ன உருண்டையாகவே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற அளவுக்கு நம்ம இப்போ தேய்ச்சி எடுத்துக்க போகிறோம். இது மாதிரி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் இப்படி ரெண்டு சைடும் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கிறோம். ஃபோல்ட் பண்ணிவிட்டு லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணுறோம். ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சுருட்டணும். இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. உங்ககிட்ட ஸ்பேஸ் இருந்ததுன்னா நல்லா இன்னும் கூட ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சுருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே வச்சு இந்த மாதிரி புஷ் பண்ணுங்கள். புஷ் பண்ணிங்கன்னா அந்த பபுள்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வரணும். இப்போ தான் பரோட்டா உங்களுக்கு மாவு வந்து கரெக்டாக இருக்குங்க பாருங்கள். பபுள்ஸ் இந்த ஏர் மாதிரி, இப்போ உங்களுக்கு மாவு வந்து பரோட்டா மாவு கரெக்டாக இருக்குதுன்னு அர்த்தம். இது வந்து நம்ம அப்படியே வச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்டாக தேய்ச்சி வச்சதுக்கப்புறம் இல்லை இந்த மாதிரி அடுத்து நெக்ஸ்ட் ஒரு ஒரு 4 times இந்த மாதிரி பண்ணிக்கிறோம். திருப்பி திருப்பி 4 times ரொம்ப நைஸாக வேணாம். நம்ம பண்ண போகிறது காயின் பரோட்டா. என்ன சைஸ்க்கு வேணுமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதை இந்த லேயர்ஸ்லாம் வந்து அமுந்துற மாதிரி தெரியும், ஆனால் பரோட்டா பொடிச்சு எடுக்கும்போது லேயர்ஸ் கரெக்டாக நமக்கு வந்துடும். ஓகே, ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறோம். தேய்ச்சி வச்ச பரோட்டா போட்டுடலாம். பரோட்டா வந்து அடிக்கடி திருப்ப வேண்டாம். ஒரு சைடு வெந்த உடனே அடுத்து திருப்பலாம். ஒரு சைடு வேகிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 1 minute ஆகும். அடிக்கடி திருப்பும்போது இந்த ஷேப்ஸு இல்லைன்னா பரோட்டா பிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு சைடு வெந்த உடனே திருப்பி போடணும். இப்போ இங்கே ப்ரௌன் ஆகிறது தெரிஞ்சிருச்சு. அடுத்த நெக்ஸ்ட் சைடு திருப்பி போட்டுடலாம். அடுத்த சைடு பார்த்தீங்களா அந்த லேயர் தெரியுதா? நம்ம தேய்க்கும் போது தெரியல, பரோட்டா வந்து நம்ம தேய்ச்சி எடுக்கும்போது தெரியல. இப்போ அந்த லேயர் நல்லா தெரியுது பாருங்கள். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ பரோட்டா எடுத்துடலாம். வெந்துட்டு இப்போ பாருங்கள் அந்த லேயர் எப்படி இருக்கு பாருங்கள். இப்படி தான் இருக்கணும் பரோட்டா.